வணக்கம் உறவுகளே, இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. வளமை போல முந்தியெல்லாம் சாரஜன் மற்றது தர்சன் ரெண்டு பேரும் இருப்பினோம். இப்போ கண்ண நாளைக்கு பிறகு ரெண்டு பேரையும் சந்திக்கிறேன், இவரும் சந்திச்சிருக்கிறேன். தர்சன் இப்போ ஞாபக காலம் வரையில் எப்படி எல்லாம் போகுது உங்களோட லைஃப்? பரவாயில்ல, பிரச்சனை போய்கொண்டிருக்குது. ஆரம்பத்தில் வந்து கஷ்டப்பட்டதுக்கு இப்போ கொஞ்சம் சுமூத்தாக போகிற மாதிரி போய்கொண்டிருக்குது. இப்போ என்ன நாங்கள் கதைக்க போகிறோம் என்றால், இப்போ இந்த வெறும் இந்த சனி ஞாயிறு தினம், இந்த ஆகஸ்ட் மாதம் 24-25 தமிழர் ஒரு திருவிழா ஸ்ட்ரீட் ஃபெஸ்ட் ஒன்று நடக்க இருக்குது. அது சம்பந்தமான பல காணொலிகள், பல காணொலி இந்தியாவிலேருந்து கொடுத்து யூடியூப்பை எடுத்து ரஞ்சு பேட்டி கண்டெல்லாம் போட்ட காணொலி பார்த்தேன். பல காணொலி வந்திருக்கு, சார்பாயும் வந்திருக்கு, எதிராயும் வந்திருக்கு. நான் இன்றைக்கும் அது சம்பந்தமாக கதைப்போம்னு சொல்லி ரெண்டு பகுதியும் தொடர்பு கொண்டேன். நான் முதலாவதாக விஜய் தணிகாசலத்தையும் அவற்றை ஆஃபீஸில் நான் அடித்து, ஏன்னு சொன்னால் அவற்றி ஒரு காணொலி தான் இப்போ கடந்த வாரங்களில் வைரலாக பரவினது. அது மீட்டி நடத்ததை டிக்டாக்கில் சில வீட்டுகளை போட்டு அவர்கள் அதை திருப்பி இந்த ஃபெஸ்ட்டுக்கு எதிராக விட்டுருந்தார்கள். அப்போ அந்த காணொலியை பார்த்தினா நான் சும்மா பொதுவான கருத்தை வேண்டிய கருத்தை கேட்போம் என்றால், மக்கள் மத்தியில் இது வித்தியாசம் வித்தியாசமாக பல கதைகள் போய்கொண்டிருக்கு. அப்போ அதை பற்றி ஒரு காணொலி எடுத்து விடுவோம். நாங்களும் தமிழர் தானே, தமிழற்றி ஒரு விழா, அப்போ அதை கலைப்போம்ண்டு. அதே நேரத்தில் தமிழ் காங்கிரஸுக்கும் நான் நேரடியாக தொடர்பு கொண்டு ஏதாவது இது சம்பந்தமாக கலைப்போம்ண்டு கேட்டிருந்தேன். நேரமில்லைன்னு சொல்லி இப்போ சொல்லியிருந்தார்கள். தமிழ் காங்கிரஸும் சொல்லியிருந்தார்கள், நாங்கள் கதைச்சு போட்டு சொல்கிறோம்ண்டு, இதுவரை அவர்களும் எடுக்க வேண்டும். ஆனாலும் ரெண்டு பக்கத்துலேயும் உள்ள அந்த காணொலியை நான் நினைச்சி வர்றேன். உங்களோட கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யுங்கள். இப்போ எல்லோரும் பார்ப்பினோம், உங்களோட கேள்விகள், உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க. அதுக்காக தான் முக்கியமாக இந்த காணொலி எடுக்கிறேன், மக்கள் மத்தியிலே எப்படியான கருத்துக்கள் வருது என்று பார்க்குறதுக்கு. சரி, சாரஜன் சொல்லுங்கள், இது சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது உங்களோட கருத்து அல்லது நீங்கள் அறிஞ்சது இதுகளுக்கான பிரச்சனை போய்கொண்டிருக்கு. என்னென்னா, இது சிடிசிக்கும் ஒரு தனி நபர்களுக்கு இல்லை, அரசியல்வாதிகளுக்கு இருக்கிற பிரச்சனையாகவும் போய்கொண்டிருக்குது. ஆனால் இந்த சிடிசி நடத்துகிற தமிழர் திருவிழான்றது வந்து தமிழரின் வணிகம், அதாவது 200 கடை வரும் அந்த இடத்துல. அவை வந்து அந்த 2-4 பிஸ்னஸில் நிறைய கிளைண்ட்ஸ் எடுக்க முடியும் அதில். அப்போ எங்கள்கிட்ட தமிழர்கிட்ட ஒரு அங்கீகாரத்தை காட்டக்கூடிய இடம் தான் சிடிசி நடத்தக்கூடிய தமிழர் திருவிழா. இப்போ சிடிசி மேலே ஒருத்தருக்கு விமர்சனம் இருக்குன்னா அதை வேறு வழியில் கையாளணும், அரசியல் ரீதியாக கையாளுறேன்டா அரசியல் ரீதியாக கையாளணும். ஆனால் உண்மையிலே அது அந்த விஜய் தணிகாசலம் பேசின ஸ்பீச் வந்து நாங்கள் சிடிசியை வந்து தடை பண்ணணும், அதாவது இவர்களை வந்து நாங்கள் முடக்கணும் மண்ட மாதிரி அந்த ஒரு துணியில சொல்லியிருந்தது. ஆனால் அது மே 18 கடத்தின அந்த ஸ்பீச் தான். ஆனால் அதுகளை இப்போ வேறு விதமாக அது வெளிவந்து இருக்கு. அப்படி வந்திருக்குன்னா விஜய் தணிகாசலத்தை நீங்கள் கண்டாக்ட் பண்ணி கேட்கல, அவர் வந்து முன் வந்து மக்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கணும், இல்லாட்டி அவர் ஒரு தெளிவை கொடுக்கணும். அது சம்மந்தமாக தான் நான் ஒரு ஆள் இப்போ ரெண்டு பகுதியிலையும் தொடர்பு கொண்டிருக்கு. நாங்கள் வந்து இந்த வித அரசியலுக்கும் போக மாட்டோம், ஆனால் ரெண்டு பக்கம் பொதுமக்களோட கருத்து சம்மந்தமாக தான் நான் கேள்வி கேட்போம் என்று சொல்லி இப்போ உங்களையும் கேட்டு நான் வாங்குவோம் ரெண்டு பேருமா போய் நிச்சயமா. இப்போ நான் நாளைக்கு வந்து இந்த சிடிசி கூப்பிட்டாங்கன்னா நாங்கள் நிச்சயமாக எந்த தரப்புலையும் இருக்கிற கேள்வியை ஒரு சாமானியராக நாங்கள் கேட்பேன், நீங்களும் கூட கேள்விகளை கேட்பீங்க. இது மூலமாக மக்களுக்கு ஒரு தெளிவுகளை கொண்டு வரலாம். இப்போ இந்த ரெண்டு பக்கத்துலேயும் தான் இந்த காணொலி வைரலாக பரவினது. அப்போ அது சம்மந்தமாக தான் நான் அப்போ வீட்டை ஒரு பொதுவான கருத்தை எங்களோட கருத்தை வையுங்கோ, அப்போ மக்கள் பார்ப்பார்கள் என்ற ரீதியெல்லாம் நான் அணுகியிருந்தேன். அவர்களோடதும் அதை கதைக்கிறதுக்கு முன் வரையில் சரி, ஆனால் நாங்கள் மக்களோட கையில் விடுவோம், நீங்கள் உங்கள் இந்த கருத்துக்களை சொல்லுங்கள். ஏன்னால் இது வந்து இப்போ வெளி உலகம் எல்லாத்துக்கும் போயிட்டு, இது ஒரு பெருவிழாவாக இருந்த ஒரு நிகழ்ச்சி, இப்போ பார்க்குறேன்னால் உலகம் எல்லாம் இதை பற்றி தான் கதைச்சு கொண்டிருக்கணும். இது சம்பவமாக பல்ல காணொலி ரெண்டு பக்கத்துலேயும் வந்துருக்கு, ரெண்டு பக்கத்தையும் அதுக்கு சார்பாயம் கதைச்சிருக்கணும், எதிராயம் கதைச்சிருக்கணும், இப்படி பல்ல காணொலி வந்து கொண்டிருக்கு, வந்து கொண்டிருக்கு. ஸோ நாங்கள் என்னென்னா இதில் மக்கள் சில பேர் இது நடக்குமோன்னு யோசிக்கணும். அது கூட ஒரு தரம் வெளிவந்து சொல்லல, இதுல தொடர்ந்து நடக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த நிகழ்ச்சியில எந்த பிரச்சனையும் வராது, ஆனா இது சும்மா ஒரு வதந்தி மாதிரி பரவி கொண்டிருக்கேன். இதுல கனகரத்துகள் இப்ப எந்த காதறிய நான் கேட்ட கனகரத்துகள் இருக்கு. சில பேர் சொல்லிக்கணும், சில டான்ஸ் ப்ரோக்ராம் விட்ரோல் பண்ணப்பட்டாண்டு, சில கடைகள் விட்ரோப்பட்டாண்டு, இது உண்மையா பொய்யாண்டு எங்களுக்கு தெரியாது. அது அவர்கள் தான் வந்து கதைக்கணும், அதுக்கு அவர்கள் முன்வாரார்கள்.
ஏன்னா மக்களும் சில பேர் இவங்க அடிபடுறாங்க உதுக்கேர் போடுறோன்ற மாதிரியும் சில பேர் இதால் இனி வெறுங்காலத்தில் வர நிகழ்ச்சிகளுக்கும் மக்கள் வெறாயிடும். அதனுடையால் இப்படியான இதுகளில் நீங்கள் தான் சொல்லணும், என்ன உங்களோட கருத்து தான், மக்களோட கருத்து தான் இதில் நல்ல விடயமாக அமையும். நீங்களும் கென்ன காணொலி பார்த்துருப்பீங்க, உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அப்போ எல்லோரும் இதை பற்றி அறியக்கூடியதாக இருக்கும். தர்சன் சொல்லுங்கள், நீங்கள் இப்போ வந்து ஒரு இதுதான் முதலாவது அந்த திருத்திழா, நீங்கள் இலங்கையில் இருக்க இந்த ஸ்ட்ரீட் ஃபெஸ்ட் இது நினைக்கிறேன் வட அமெரிக்காவிலேயே ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரீட் ஃபெஸ்ட், இது லட்சக்கணக்கான மக்கள் வார ஒரு விழா. ஆனால் அதுக்காக நாங்கள் தமிழர் பேர் சரியென்று சொல்ல மாட்டோம். அது அதிலே நான் பார்த்தளவில் சில விடயங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விடயங்கள். அதனுடையால் நான் இதில் எந்த ஒரு இதுக்கும் நான் ஒப்பீனியன் சொல்ல வர மாட்டேன். ஆனால் மக்கள் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் கருத்துக்களை, இது இது சரியா பிள்ளையா அல்லது நீங்கள் போகிறீங்களா வாரீங்களான்றதை பற்றி சொன்னீங்கன்னு சொன்னால் மற்றவையும் பார்க்கல, அது ஒரு மக்கள் நகரத்து தானே எல்லாருக்கும் போய் சேரணும். அதனுடையால் நீங்கள் மக்கள் கருதுங்கள். மற்ற இன்னும் ஒன்று, இப்போ இவே கதைக்கிற எல்லாரும் வந்து மேட வழியை நல்லா கதைக்கிறேன், மேட வழியை கதைக்கிற நீங்கள் மேடையில் என்னென்னு சொன்னால் ஒரு மேடை பேச்சாளர் வந்து ஒரு பேப்பரை வச்சு அதுக்கு தயார் பண்ணி போட்டு வந்து தன்னுடைய கருத்தை அப்படியே சொல்லிட்டு போவார். கருத்து தெரிவிக்கிறது இல்லை, கருத்து திணிப்பு மாதிரி சொல்லிட்டு போவார். ஆனால் நீங்கள் உண்மையில் சொல்லணும்னா மக்கள் மக்களுக்கு முன்னால் மக்கள் கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் கதைச்சியல் ஆன்சர் பண்ணினா தான் உண்மையான அந்த கருத்து என்ன. ஆனால் அதுக்கு இவர்கள் நான் கேட்டபோது ரெண்டு தரப்பும் பெரியலை, அது ஒரு கவலைக்கிடமான விஷயம். எனிவே அது சம்மந்தமான கனகாலிகள் இப்போ விவரையாக்கள் கதைச்சிருக்கணும். நான் அதை இது இரண்டு பேரும் அணுகினது காரணம் அந்த காணொலிகளை பார்த்துட்டு தான் நான் அணுகினேன். நான் நல்ல பார்ப்போம் இப்படியான சில 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 பேர்கள் சில பேரோ சில இதுகளோ இப்படியான விஷயங்களால் ஒட்டு மொத்தமாக பாதிக்கப்பட போகிறது தமிழண்ட ஒரு தமிழரோ தமிழர்கள் தான் ஒட்டு மொத்தமாக பாதிக்க போகிறது. இப்போ இங்கே வந்து பொதுவாக இப்போ எங்களோட நாட்டில் வந்து நடக்கிற இப்போ அது ஃபுல்லாகவே அரசியல் தான், அது பொதுவாகவே எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் உண்டு, அரசியல் தான் நடக்குது. அப்போ அங்கே இருந்து நம்ம இங்கே வந்தாலும் இங்கேயும் அதே அரசியல் கண்டினியூவாக நடந்து கொண்டிருக்குது. பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற வந்து சராசரி மக்கள் தான், மக்கள் தான் விலங்குதான் சொல்கிறது. இப்போ இப்படி ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்குது, எல்லாருக்கும் ஒரு இப்போ ஒரு எல்லோரும் காலங்காலமாக ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போய் இது பண்ணி இப்போ இந்த வெயில் காலங்கள் சம்மர் வந்தால் பிறகு தான் ஒரு வெளியில் போயிட்டு நிம்மதியாக குடும்பத்தோடு போயிட்டு இது பண்ணுறப்ப இசை நிகழ்ச்சிகள் சரி அதுகள் சரி போயிட்டு பார்க்குறது இப்படியான ஒரு காலகட்டத்தில் தான். இப்போ இந்த காலகட்டத்திலையும் வந்து இப்போ எந்த தரப்புக்கும் சார்பாக நாம் கதைக்க போகலை. இப்போ நான் ஒரு பொதுமகனாக இருந்து பார்க்கும்போது இப்போ நான் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு போக பார்ப்பேன். இப்போ பார்க்கும்போது இப்போ அந்த நிகழ்ச்சி நடக்கலையேன்னு சொன்னால் எனக்கு இந்த வருஷம் அந்த நிகழ்ச்சி பார்க்குற வாய்ப்பு இல்லை. இல்லை அது இதுதான் நீங்கள் இதுவரையில் பார்த்தது இந்த வருஷம் தான் பார்க்கறீங்க. அப்போ நாங்கள் வந்து இங்கே வந்தால் பிறகாட எங்களோட தமிழாக்கள் வந்து ஒரு நிகழ்ச்சி உண்டு இப்படி இப்போ ரெண்டு நிகழ்ச்சி நான் பார்த்துருக்கேன், இது வந்து மாபெரும் பெரிய நிகழ்ச்சி. அப்போ இது பார்க்க இப்போ பார்த்ததை விட இதை பார்க்க ஆர்வமாக இருக்கு, இப்படி என்ன மாதிரி நிறைய பேர் பார்க்க இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் இது ஒரு ஏமாற்றம் உண்டு. அதே நேரத்தில் இன்னொரு சலிப்புத்தன்மை உண்டு. வேறுது இங்கேயுமா எங்களோட தமிழாக்கள் இப்படி நடத்துகிறாங்க, இதே பிரச்சனை இங்கேயுமா இருக்குதா, எங்கே போனாலும் நிம்மதி இல்லையா என்ற மாதிரி ஒரு யோசனை உண்டு எங்களுக்குள்ளேயே வந்து கொண்டிருக்கு. அப்புறம் என்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இது தோணும், கட்டாயம் தோணும். அப்போ அவங்களுக்கு வந்து சந்தர்ப்பம் கிடைக்கிற இடத்துல தான் அதை அவங்க தெரியப்படுத்துவாங்க, மற்றும்படி அவங்க அதை தெரியப்படுத்த மாட்டாங்க. அப்போ நான் என்ன சொல்ல பொதுவாக என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் எங்களுக்கு எங்களால் தான் பிரச்சனையே வந்து கொண்டிருக்குதுன்றது தான் என் தனிப்பட்ட ஒரு கருத்து மாதிரி. மற்றது இன்னொரு விஷயம், இவை இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒட்டுமொத்தம் பண்ணினா உலக நாடுகளுக்கு இது ஒரு இப்போ நாங்கள சொல்கிறோம் தான் எவ்வளவு அடிபட்டு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம். ஆனால் நான் இங்கேயும் ஒரு ஒற்றுமை இல்லை, நாங்கள் உலக நாடுகளுக்கு என்ன எடுத்து காட்டுறோம். இது இப்போவே உலகம் எல்லாம் பேசப்படுற ஒரு விடயம். அப்போ இன்னும் இது சம்மந்தமாக கனகாணொலி வரப்போகுது, இது சம்மந்தமாக கதைக்க போகணும். அப்போ எங்களோட தமிழ் மக்களை ஒரு எளிவாக பார்க்குற ஒரு விடயமாக தான் இது அமையுது. அதுக்கு நாங்களே இடம் கொடுத்து மற்றவங்க வந்து பார்த்து சிரிக்கிற அளவுக்கு மற்றவங்க நம்மளை வந்து இது பண்ணுற அளவுக்கு நம்மளே வழிவகுத்து கொடுக்குறோம். அப்போ ஏன் அந்த நிலைமை எங்களோட தமிழ் மத்தியில் இருக்குதுன்றது வந்து ஒரு விடை கிடைக்காத புதிர்மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்போ தமிழர் வீரமையும் இது இப்போ அவையும் தமிழருக்கு இது கதைக்காக தான் சொல்லுவேன். தமிழருக்கு செய்கிறோம் தமிழருக்கு செய்கிறோம்ன்றீங்கள். ஆனால் தமிழருக்கு எதிராக தான் எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது, செய்கிற வேலைகள் எல்லாம் அப்படி தான் இருக்கு. ஆனால் ரெண்டு காணொலியும் பாருங்க,
கன காணொலி வந்திருக்கு. ஆனால் நான் எல்லா காணொலியும் வைக்கிறேன், இந்த ரெண்டு காணொலியே நான் நினைச்சுக்கிறேன். நீங்கள் பாருங்கள், ரெண்டு காணொலியிலையும் அவர்கள் அது சம்பந்தமான காணொலிகளை இணைச்சிருக்கிறார்கள். இங்கே நூற்றுக்கணக்கான அமைப்பு இருக்குது, கனடாவில் நூற்றுக்கணக்கான அமைப்பு இருக்குது. அதில் ஏதோ ஒரு அமைப்போ ரெண்டு அமைப்பு திடீரென்று எங்களோட முள்ளி வாய்க்கால் நடந்ததை மறந்து, எங்களோட மக்கள் கொல்லப்பட்டதை மறந்து, இவ்வளவு வழிய மறந்து திடீரென்று போய் ஒரு பிரகடனம் சொல்லி ராஜபக்சே நிக்கிறத நாங்க மன்னிக்கவும் முடியாது. அதுக்கு ஒரே தீர்வு புறக்கணிப்பு. எங்க இனத்தின் புறக்கணிப்பு தான் ஒரே தீர்வு. ஒற்றுமையா நாங்க நிக்கும் போது நிச்சயமா இந்த ஒரு அமைப்பு இல்ல, எந்த அமைப்பு துரோகம் செஞ்சாலும் அந்த பச்சை துரோகத்துக்கு எதிராக நின்று நாங்க தொடர்ந்து போறோம். ஒரு காலமும் ராஜபக்சோட போய் இனிமத்தா நான் கதைக்க போறேன்ன்றது எங்கட மக்களுக்கு, எங்கட இனஅழிப்புல கொல்லப்பட்ட மக்களுக்கு செய்யற துரோகம். இலங்கை தீவிலே தமிழ் மக்களுக்கு எதிராக ஒரு இனப்படுகொலை நடந்தது என்பதை கனேடிய தமிழ் பேரவை ஏற்றுக்கொண்டது. ஆம் இல்லை, உத்தியோகபூர்வமான எந்தவான பேச்சிலையோ, உத்தியோகபூர்வமான எந்தவான அறிக்கையிலையோ நாங்கள் ஜெனோசைடுன்ற வேர்டு நாங்கள் யூஸ் பண்ண இல்லை. நீங்கள் இப்படி நீங்களே கணக்காக பார்த்துருப்பீங்கள், ஆனால் நீங்கள் இதுக்கான ஒரு கருத்து உண்டு எங்களோட இதில் பதிவு செய்யுங்கள். அப்போ எல்லோரும் பார்க்கல ஓரளவு ஒவ்வொருத்தட்ட கருத்தும் பெறும். நீங்கள் சில பேர் ஒரு சைட்டுக்கு சார்பாக இருப்பீர்கள், இன்னொரு பேர் மற்ற சைட்டுக்கு சார்பாக இருப்பீர்கள், ஆனால் உங்கள் ஆக்கபூர்வமான கருத்தை தெரிவிங்க. அப்போ எல்லோரும் பார்ப்போம் என்னென்று. என்னால் என்னை பொறுத்தவரையில் மக்கள்லாம் இதை ஒரு டிசைட் பண்ணணும். இந்த விழா இப்படி செய்கிறது சரியா பிழையான்றது மக்கள்லாம் தீர்மானிக்கணும். அதனுடைய யாரால் யாருக்கு என்ன பிரச்சனை என்றது வந்து எங்களுக்கு எனக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்படி ஒரு மாபெரும் நிகழ்ச்சிகள் நடக்கும் போது பாதிக்கப்பட பொறுமை ஒட்டுமொத்தமாக நிறைய தமிழாக்கள்ன்ற கடையில் தான் அதுக்குள்ளே கூட வாடுது. அப்போ ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட போகிறது தமிழ் பொருள் தமிழாக்கள்ன்ற பொருளாதாரம் உண்டு தான் இங்கே. அப்போ எல்லாரும் வந்து இங்கே வந்து கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறது. அப்போ அவங்களோட பொருளாதாரங்கள் வந்து பாதிக்கப்படுது, அதே நேரத்தில் தமிழாக்கள்ன்ற பேர் கெட்டு போகுது. இப்போ பிரச்சனை என்ன மாதிரியேண்டு இப்போ விளங்கிட்டா அந்த இப்போ பொருளாதாரம் ஒட்டுமொத்தமாக பாதிச்சு கொண்டு இருக்கு. அதாவது நாங்கள் ஆல்ரெடி இவ்வளோ கஷ்டங்களை அனுபவித்து வந்திருக்கிறோம். வெளிநாட்டிலையும் இப்படி நாங்கள் அடிபட்டு கொண்டு இருப்போமா என்று சொன்னால் இது ஒரு முடிவில்லை. என்னென்னா இப்போ வெள்ளக்காரர் இதை பார்த்துட்டு, அதாவது கனடியன்ஸ் இதை பார்த்துட்டு என்னென்னா அந்த நாட்டிலேருந்து சண்டை போட்டு இங்கே வராங்க, இங்கேயும் இவங்களுக்குள்ள சண்டை போடுறாங்கன்றதுல இவங்களை என்னத்தை வேண்டி நிற்கிறாங்கன்ற அவங்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்கும். அந்த ஒரு மேடையில் நாங்கள் கொந்தளிச்சு உணர்வெழுச்சியோடு இன்னும் பேசலாம். ஆனால் ஒரு விஷயத்தை அரசியலாக கையாளுறோமோ, இல்லை இந்த மக்களுக்கு இது நல்லதாக அமையமன்றதுக்காக நாங்கள் இதை பங்களிக்கிறோமோன்றதை யோசிக்கணும். இப்போ சிடிசி மாதிரியான அமைப்புகளுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களை சுய பரிசோதனை செய்யுங்க. நீங்கள் மக்களை இதுக்குள்ள தயாராக இருக்கிறீங்களா? மக்களை கேள்வியில் ஏற்றுக்கொள்ள, அதாவது விமர்சனமாக இருக்கட்டும் எந்த கருத்தாக இருக்கட்டும், நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறீங்களான்னு. அப்படி ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தால் தான் அது சக்ஸஸான ஒரு அமைப்பாக இருக்கும். அதை விட்டுட்டு இப்போ நான் செய்கிறதான் இது, நான் இத்தனை லட்சம் மக்களை பிரதிநிதிப்படுத்தி போய் ராஜபக்சே சந்திக்கிறேன்டா, நீங்கள் என்ன கேட்கல? தமிழ் மக்கள் யாரையுமே கேட்கல. அப்போ நீங்கள் அந்த ஒரு 40-50 பேராக ஒரு 100 பேருக்குள்ள ஒரு அமைப்புக்குள்ளே மட்டும் முடிவெடுத்துட்டு போனால் அது தமிழ் மக்களை பிரதிநிதிப்படுத்துகிறதா இருக்காது. அப்போ நீங்கள் உங்களை சுய பரிசோதனை செய்யணும். மற்ற சிடிசி நிறைய நன்மைகளை வந்து தாயத்தில் செஞ்சுருக்கணும். ஆனால் இப்படி நீங்கள் பண்ணுற ஒரு பிழை வந்து நீங்கள் பண்ண எல்லா நன்மையுமே மூடி மறைச்சிடுது. அதையும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. வழமை போல இம்முறையும் தமிழர் திருவிழாவை முடக்கிவிடலாம் என்ற நோக்கத்துடன் தமிழ் விரோத கும்பல்கள் சிங்கள பேரினவாத அமைப்புகளுடன் இணைந்து மூர்க்கத்தனமான பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள். ஒவ்வொரு வருடமும் தமிழர் திருவிழாவை முடக்கிவிடலாம் என்ற நோக்கத்துடன் செயற்பட்டு வருகின்ற இந்த தமிழ் விரோத கும்பல்களை துணிகரமாக எதிர்கொண்டு வெற்றிகரமாக தமிழர் திருவிழாவை கனடிய தமிழர் பேரவை நடாத்தி வருகின்றார்கள். புலம்பெயர் நாடுகளில் இயங்கி வரும் தமிழ் அமைப்புகளுடன் ஒப்பிடுகையில் தமிழ் சமூகம் சார்ந்த அரசியல் பொருளாதார மற்றும் தமிழரின் இருப்பு சார்ந்த காத்திரமான முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வரும் ஒரு அமைப்பாக கனடிய தமிழர் பேரவை இருந்து வருகிறது. 2019 முன் தமிழீழ விடுதலை புலிகளின் போராட்டத்திற்கு முழு ஆதரவுடன் செயற்பட்ட புலம்பெயர் அமைப்புகள் பல போராட்டம் மௌனிக்கப்பட்ட மறுகணம் முதல் இன்று வரை என்ன வானார்கள், என்ன செய்கிறார்கள் என்று எதுவுமே தெரியாத நிலையில் இருக்கிறார்கள். கனடாவிலும் தாயகத்திலும் 2019 முன்னரும் சரி பின்னரும் சரி தம்மாலான வலுவானதும் காத்திரமானதுமான செயற்திட்டங்களை தொடர்ச்சியாக செய்வதில் கனடிய தமிழர் பேரவை முதன்மை வகிக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை.
அவ்வாறு இயங்கி வரும் அமைப்பினை முடக்கும் நோக்கத்துடன் சில தமிழ் விரோத கும்பல்கள் களமிறங்கியிருப்பது மிகவும் மன வருத்தம் அளிக்கும் செயலாகவும் தமிழினம் ஒரு ஆபத்தான தளத்தில் பயணிக்கிறதோ என்ற அச்சத்தையும் ஏற்படுத்துகின்றது. தமிழர் திருவிழா ஒரு பெருவிழாவாக தமிழர்கள் செறிந்து வாழும் புலம்பெயர் தேசமெங்கும் அல்லது அதன் சில பகுதிகளில் தமிழ் அமைப்புகளால் முன்னெடுக்கப்பட்டு நடாத்தப்பட்டு வருகின்றது. கனடாவில் குறிப்பாக மொன்றியல், ஒட்டோவா, டொரண்டோ என இந்த நிகழ்வுகள் நடந்து வருகின்றது. கடந்த 10 வருடங்களாக மார்க்கம் வீதியை மறித்து 2 நாள் நிகழ்வாக கனடிய தமிழர் பேரவை வெற்றிகரமாக தமிழர் திருவிழாவை நடாத்தி வருகின்றார்கள். திருவிழா முடக்கப்படுமாயின் வெற்றியடைய போவது தமிழ் விரோத கும்பல்களும் சிங்கள பேரினவாத அரசு மது சார்ந்த அமைப்புகள் மாத்திரமே. தோல்வியடைய போவது என்னவோ தமிழர்கள்தான். காரணம், தமிழர் திருவிழாவின் முதன்மை பங்காளிகளாக கனடிய அரசு இருப்பதுடன் 2 நாள் பெரும் தெருவை மறித்து இந்த நிகழ்வை சிறப்புடன் நடத்துவதற்கு அவர்கள் ஒத்துழைப்பும் வாய்ப்பையும் தருகின்றார்கள். இது தடைபடுமானால் பிறிதொரு தடவை இந்த வாய்ப்பு நமக்கு கிட்டுமா என்பது கேள்விக்குறி. அதாவது இப்போ ரெண்டு சைட்லேயும் நாங்கள் தமிழருக்காக தான் வந்து நாங்கள் தமிழருக்கு தான் செய்கிறோம் என்று சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் இப்படி அடிபட்டு தமிழருக்கு என்ன செய்கிறீர்கள், இழிவான வீரை தான் எடுத்து கொடுக்குறீங்க. ஆனால் இந்த ரெண்டு அமைப்பிலையும் உள்ளவர்கள் நீங்கள் இதை சிந்தித்து செயற்படணும். இதுக்கு நீங்கள் மக்களாகிய நீங்கள் கொடுக்கின்ற ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்து அவர்களை சென்றடையும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இது சம்பந்தமான உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். வேறு என்ன, நாங்கள் இன்னொரு காணலை இப்போ நான் கன விடயங்கள் கதைப்ப கொண்டு பார்த்தேன்னா நான் இது சம்பந்தமாக கதை கேட்க அதை நாங்கள் இங்கே கொண்டாடுறது அவ்வளவு நில ஆக்கப்பூர்வமாக இருக்காது. அதனுடைய இன்னொரு காணொலியில் நாங்கள் வீரமாக வேறு விடயங்கள் பற்றி கதைப்போம். நான் திரும்பவும் சொல்கிறேன், நாங்கள் ஒரு யூடியூப், நாங்கள் வந்து தமிழ் மக்கள விஷயங்கள் எடுத்து வாழ்றதொழிய ஆனால் மக்களை எதிர்கொள்ள ரெண்டு பேருமே ரெடியாக இல்லை. இதுலேயே தெரியுது பிழை இருக்குன்ற மக்களுக்காக நடக்கின்ற நிகழ்ச்சிகளை வந்து மக்களுக்காக மட்டும் எந்த பக்க சார்பற்றும் இல்லாமல் மக்களுக்காக நடக்கணும்ன்றது ஒரு வேண்டுகோளாக இருக்கும். சரி உறவுகளை, நீங்கள் உங்களோட ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். இன்னும் நாளை ஒரு நாள் இருந்தோம்னா நாளண்டைக்கு இந்த நிகழ்ச்சி இருக்குது. இந்த மக்கள் வருவார்கள், போன வருஷத்தை விட இந்த வருஷம் ஆதரவு இருக்கு, வருவார்கள், மக்கள் வருவார்கள். ஆனால் எவ்வளவு தூரம் இதுக்கான ஆதரவு இருக்குன்ட்டு நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தொலைக்காட்சிகள், அது ஃபேஸ்புக்குகள், அதுகள் மூலம் டிக்டாக்குகள் மூலம் கேன காணொலி உடனே வந்து கொண்டிருக்கும். அதனுடையால் நீங்கள் எல்லோரும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இந்த மக்களின் தொகை எவ்வளவு தூரம் வருகிறதுன்றது. அது அதை வச்சு தான் எங்களுக்கு தெரியும் இந்த இதில் மக்களின் ஆதரவு எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.